அத்திமரத்திலே ஆனந்த சயனத்திலே அருள்பலிக்கும் எம்பெருமான் நாராயணன் வானமுட்டி பெருமாள் மயிலாடுதுறையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோழிக்குத்தி என்ற ஊரிலே அடி உயரம் கொண்ட அத்திமரத்தால் மூலஸ்தானத்திலே அமர்ந்திருக்கும் வானமுட்டி பெருமாள் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் முன் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட ஆலயம் வானமுட்டி பெருமாள் அழகும் நம்மளை மெய்சிலுக்க வைக்கும் அடுத்தபடி ஸ்ரீரங்கம் கருடன் அத்திமரம் ஸ்ரீரங்க கருடன் கம்பீரமாகவும் வருகின்றவர்களுக்கு அருள்பலிக்கும் விதமாக அமர்ந்திருக்கும் கருடன் அத்திமரத்தால் உருவாக்கப்பட்டவர் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள உலகாண்ட பெருமாள் அத்திமரத்தால் ஆனவர் ஆயிரம் வருடங்களைத் தாண்டி கம்பீரமாய் காட்சி தரும் உலகாண்ட பெருமாளும் அத்திமரத்தால் உருவானவர் இப்படி பல ஊரில் அத்திமரத்தில் இறைவன் இறைவனின் திருவுருவத்தை வடிவமைத்து வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது அத்திமரம் மட்டுமே தெய்வ திருவுருவம் செய்வதற்கு ஏற்ற மரம் பல வருடங்கள் நிலைத்து அருள்பலிக்கும் அந்த மரத்திலே செய்யப்படுகும் சிலைகள் தெய்வ திருவுருவங்கள் விண்ணப்படுவதில்லை அத்திமரம் எம்பெருமான் நாராயணன் திருவுருவம் செய்வதற்கென்றே இந்த பூமியில் வளரும் தெய்வ விருட்சம் அத்திமரம் அத்திமரம் அத்திவரதர் அருள்பலிக்கும் அத்திவராகி